பச்சை கற்பூரம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், அது எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நெகட்டிவிட்டி எனர்ஜியை அடியோடு விரட்டக்கூடிய சக்தி எதுலன்னு கேட்டிங்கன்னா பச்சை கற்பூரத்துக்கு உண்டு. அதீத சக்தி, தெய்வீக சக்தி, வாஸ்து சக்தி, மனித சக்தி, உயிர் சக்தி, என்னென்னலாம் சக்தின்னு ஒன்று இருக்கோ அதை அதீத சக்தியாகி மாற்றக்கூடிய ஒரு குணம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பச்சை கற்பூரத்துக்கு உண்டு. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். பச்சை கற்பூரம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், அது எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பச்சை கற்பூரம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அது வந்து பசுமையான, அதாவது எந்த விதமான கலக்கும் சுத்தமான பியூரிட்டியான இருக்கிறது தான் பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் மருத்துவம் மகத்துவம் ரெண்டுக்குமே ரொம்ப அழகாக யூஸ் ஆகுது. ஒரு வீட்டில் பச்சை கற்பூரம் இருந்தால் பச்சை கற்பூரம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாகும். தெய்வத்தை கட்டி இழுக்கும், அதாவது சுண்டி இழுக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து பச்சை கற்பூரம் உண்டு. அந்த காலத்தில் பச்சை கற்பூரம் இல்லாத பூஜைகளே இருந்தது கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டம்ளர்லேயோ பச்சை கற்பூரம் என்றைக்குமே ஒரு மூலையில் இருக்கலாம், எந்த மூலையில் வேணாலும் இருக்கலாம். வாஸ்துப்படி அங்கே வைக்கணும் இங்கே வைக்கணும்னு கிடையாது. பச்சை கற்பூரம் நாலா திசையும் எட்டுத்துக்கையும் அழகாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சக்தி என்னென்னு கேட்டிங்கன்னா பச்சை கற்பூரத்துக்கு உண்டு. அதனால தான் பச்சை கற்பூரம் உங்களுக்கு வந்து மருத்துவத்துக்கும் செயல்படுகிறது, மகத்துவத்திற்கும் செயல்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாருமே பெருசாக அதை கண்டுக்கிறது இல்லை. கடைக்கு போகிறோம், ஒரு கற்பூரத்தை வாங்கி ஏற்றுறோம். தெய்வத்துக்கு பச்சை கற்பூரம் ஏற்றினாலும் நல்லது தான். அது வந்து அவ்வளோ சக்தி, அதீத சக்தியை கொடுக்கக்கூடியது. தெய்வத்தை ஈர்க்கும், ஈர்த்து நம் வீட்டிலே தங்க வைக்கக்கூடிய சக்தி பச்சை கற்பூரத்துக்கு உண்டு. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா நெத்தி திலர்த்தம் நிறைய பேர் வைப்பாங்க. அதில் வந்து நிறைய மூலிகை பிறக்கும் போது பச்சை கற்பூரம் இல்லாமல் செய்வதே கிடையாது. ஏன்னா பச்சை கற்பூரம் இருக்கிற விஷயத்தை சக்தியை அதீத சக்தியாக்கக்கூடிய சக்தி வந்து பச்சை கற்பூரத்துக்கு உண்டு. இப்போ வீட்டில் வைக்கலாம், அலுவலகத்தில் பச்சை கற்பூரம் வைக்கலாம். இது வந்து தண்ணியில் தான் போட்டு வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்து ஏதோ ஒரு கார்னரில் வச்சாலே போதும், அது அதோடைய சக்தியையும் நெகட்டிவிட்டி எனர்ஜியை அடியோடு விரட்டக்கூடிய சக்தி எதுலன்னு கேட்டிங்கன்னா பச்சை கற்பூரத்துக்கு உண்டு. இப்போ நிறைய பேருக்கு வந்து பெட்ஷீட் நிறைய ஒரு ஹாலில் இருப்பாங்க. பெரியவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது எலும்பு முடியாமல் வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க ரூமில் ஒரு சின்ன மண்பானையில் பச்சை கற்பூரத்தை மட்டும் நிரப்பி ஒரு சின்ன குடுவையில் ஓரமாக மூலையில் வச்சிட்டிங்கனாலே இந்த காற்றலையோடு அது சேரும் பொழுது அதை சுவாசிக்க சுவாசிக்க அவங்களுக்கு உயிரோட்டம் அதிகமாகும். ஆறாத புண்கள் சீக்கிரமாக ஆற ஆரம்பிக்கும். பெட்ஷீட் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ மருத்துவத்துக்கு எவ்வளோ பாருங்கள், இன்டேக் எடுக்காமலே காற்றோடு சுவாசித்தாலே அது மருந்தாக பயன்படுகிறது தான் பச்சை கற்பூரம். ஸோ எளிதாக கிடைக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய அந்த பச்சை கற்பூரத்தை மிஸ் பண்ண வேண்டாம். எப்படி வேணாலும் சரி, ரொம்ப அதிகமாக வச்சிட வேண்டாம். எப்படி வச்சாலும் ஒரு கைப்பிடி அளவு ஒரு ஹாலுக்கு போதுமான விஷயந்தான். ஒரு சின்ன மூலையில் ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க, பச்சை கற்பூரத்தை போட்டு முடிச்சு மாதிரி கட்டி போட்டு வைக்கலாம். ஏதாவது ஒரு டப்பா இருக்குது அதில் போட்டு வைக்கலாம். கிச்சன்லலாம் போட்டிங்கன்னா பூச்சி அதிகமாக வரவே வராது. இந்த திங்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம சேர்த்து வச்சுருப்போம் இல்லையா சமைக்கிறதுக்கு, அதில் எல்லாம் பூச்சி வராது. அது ஒரு கிச்சனில் ஒரு மூலையில் வைக்கலாம். ஆக ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு முடிச்சு போட்டு வச்சாலும் வீட்டிற்கு நல்லது. ஏன்னா பச்சை கற்பூரம் அதீத சக்தி வாய்ந்தது, வாஸ்து எனர்ஜியை கூட்டக்கூடியது. எதெல்லாம் ஒரு சக்தியாக இருக்கிறதோ, இதெல்லாம் நம்ம ஒரு யூஸ் பண்ணுறோமோ அதில் பச்சை கற்பூரம் சேர்த்தோம் என்றால், நான் வந்து தெய்வீக பொருளுக்கு சொல்கிறேன், அர்ச்சனைக்கு சொல்கிறேன், அபிஷேகத்துக்கு சொல்கிறேன், அபிஷேக கூட்டுக்கெல்லாம் வந்து பச்சை கற்பூரம் இல்லாததே கிடையாது. ஏனென்றால் அதீத சக்தி, தெய்வீக சக்தி, வாஸ்து சக்தி, மனித சக்தி, உயிர் சக்தி, என்னென்னலாம் சக்தின்னு ஒன்று இருக்கோ அதை அதீத சக்தியாகி மாற்றக்கூடிய ஒரு குணம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பச்சை கற்பூரத்துக்கு உண்டு. அதனால தான் பச்சை கற்பூரம் இல்லாத எந்த ஒரு பூஜையுமே செய்ய மாட்டாங்க. தெய்வ சிலையை செய்து சிலையை எடுத்து வைக்கும் பொழுது பச்சை கற்பூரம் அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் அரகஜா போட்டு வச்ச பிறகு தான் உயிரை கொடுப்பாங்க, அதாவது கண் திறப்பாங்க. அப்படிப்பட்ட முதலிடத்தை தெய்வீக அந்த ஆன்மீகத்துக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் கேட்டிங்கன்னா அது பச்சை கற்பூரம். இப்படிப்பட்ட பேரதிசயத்தையும் பேராற்றலையும் கொடுக்கக்கூடிய பச்சை கற்பூரம் வீட்டில் அவசியம் இருக்க வேண்டும், ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணும். அதேமாதிரி படிக்கிற ரூம்லலாம் வந்து இந்த பச்சை கற்பூரம் நான் சொன்ன மாதிரி முடிச்சு போட்டு வச்சுருந்தாங்கனாக்கா கண்டிப்பாக நல்ல அறிவும் தெளிவான ஒரு சிந்தனையும் ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுட்டு படிக்கிறத ஞாபக சக்தியோடு வைக்கக்கூடிய ஒரு குழப்பம் இல்லாத மனதை கொடுக்கக்கூடிய விஷயம் தான் பச்சை கற்பூரம். பாருங்களேன் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் யூஸ் ஆகுது இந்த பச்சை கற்பூரம். அதனால் ஒரு நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.